உதயன் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வண்ணத்திரை நிகழ்வில் நாங்கள் பார்க்க இருப்பது கங்குவா திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா நடிக்க இருக்கும் 44வது திரைப்படம் பற்றி தான். நடிகர் சூர்யா கங்குவா திரைப்படத்திற்கு பிறகு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிக்க தயாராகி வருகின்ற படத்துக்கு தற்காலிகமாக சூர்யா 44 என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தினை சூர்யாவும் கார்த்திக் சுப்ராஜும் இணைந்து தயாரிக்கின்றனர். இந்த படத்தின் ரிலீஸுக்கு பின்னர் வரும் லாபத்தில் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் இருவருக்கும் பங்கு இருப்பதனால் சம்பளமே வாங்காமல் சூர்யா நடிக்க போகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சூர்யா மட்டுமில்லாமல் கார்த்திக் சுப்ராஜும் சம்பளம் வாங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. சமீபத்தில் இந்த படத்திற்கு பிறப்பல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சூர்யா 44 படத்தில் நடிகை பூஜா ஹெக்டே இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் முன்னதாக விஜய்க்கு ஜோடியாக பீஸ்ட் படத்திலும் அல்லு அர்ஜுன் நடித்த அலவாய்குண்ட புறமுலை படத்தின் மூலமும் பிரபலமானவர். அடுத்த மாதம் 2ஆம் தேதி இதன் படப்பிடிப்பு அந்தமானில் தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முதல் கட்ட படப்பிடிப்பு அந்தமானில் 40 நாட்கள் நடைபெற உள்ளது. அதற்கு அடுத்து ஊட்டியில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தின் சுவாரஸ்யம் என்னவென்றால் சுற்றுச்சூழல் பாதிப்பை பற்றி பேசக்கூடிய திரைப்படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் நடிகர் ஜோஜி ஜார்ஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இது போன்ற சுவாரஸ்யமான வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன்.